பாகுபலிக்கு முன்னாடியே கோச்சடையான் வேர்ல்ட் லெவல்ல ரீச் ஆயிருக்க வேண்டியது, ஆனா அனிமேஷன் ஒர்க் தான் லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏஆர் ரஹ்மான் சொல்லிருக்காரு. இந்தியாஸ் பிக் பட்ஜெட் பிலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கமித்ரா படத்தை ஸ்ரீ தேனடால் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. டைரக்டர் சுந்தர்சி டைரக்ஷன்ல ஸ்ருதி ஹாசன் சங்கமித்ரா கேரக்டர் பண்றாங்க. ஆர்யாவும் ஜெயம் ரவியும் கூட லீட் ரோல நடிக்கிறாங்க. 70th கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் இந்த படத்தை லான்ச் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான், ஸ்ருதி ஹாசன், ஆர்யா, ஜெயம் ரவி, சுந்தர்சி ஒட்டுமொத்த டீமும் கேன்ஸ் போயிருக்காங்க. அங்க மீடியா கிட்ட பேசும்போது சங்கமித்ரா படத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லிருக்காங்க. அதுல டைரக்டர் சுந்தர்சி என்ன சொல்லிருக்காரு, இது என்னோட 20 வருஷ ட்ரீம். 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அப்ப இருந்த பினான்சியல் ஸ்டேட்டஸ், பட்ஜெட் வைஸ், டெக்னிக்கல் வைஸ், பிசினஸ் வைஸ் ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ திங்க் இப்ப அதுக்கு கரெக்டான டைம். இப்ப இருக்கிற டெக்னிக்கல் டெவலப்மெண்ட், பிசினஸ் ஸ்கேல் இதெல்லாம் வச்சு இப்ப இந்த கதைக்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, இந்த படம் பாகுபலிக்கு ஒரு சேலஞ்சா இருக்குமா? ஏன்னா இப்ப அந்த கம்பாரிசன் கண்டிப்பா வரும் அப்படின்னு கேட்டதுக்கு, சங்கமித்ராவுக்கும் பாகுபலிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, மேபி அதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிலிம், எங்களுக்கு முன்னாடி வந்து அச்சீவ் பண்ணிருக்கு அப்படிங்கறதுக்காக நீங்க கம்பேர் பண்ணலாம். பட் சங்கமித்ரா பாகுபலில இருந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான ஒரு அட்டம். எங்களோட இந்தியன் ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லாம குளோபல் ஆடியன்ஸுக்கே இது ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஏன்னா எங்களோட இந்தியன் கல்ச்சர் ஒரு ஏன்ஷியன்டான கல்ச்சர். இன்ஃபேக்ட் பல ஃபாரின் கண்ட்ரீஸ் எங்களோட இந்தியன் எபிக்ஸ் டேல்ஸ்ல இருந்து இம்ப்ரெஸ் ஆகி ஸ்டோரி பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க முதலே அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் சொல்லியிருக்காரு. பிசினஸ் ஃப்ரான்டியர் பொறுத்த வரைக்கும் பாகுபலி எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. சவுத் இந்தியன் பிலிம இந்தியன் லெவலுக்கு கொண்டு போனது பாகுபலி பிலிம், அதுக்கு நாங்க தேங்க் பண்ணிக்கிறோம். சோ எங்களோட டார்கெட் வந்து சங்கமித்ரா இந்தியன் பிலிம குளோபல் லெவலுக்கு எடுத்துட்டு போறதான்னு சொல்லி சுந்தர்சி சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கேன்ஸுக்கு போயிருக்கிற இசை புயல் ஏஆர் ரஹ்மான், ஸ்ருதி ஹாசன் என்ன சொல்லிருக்காங்க, நான் சுந்தர்சியோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன், பட் அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ் ஐடியா, மியூசிக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரியான ஒரு ஐடியாவோட வரும்போது ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் தான் கதை கேட்டேன், உடனே நான் இதை பண்றேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் சொல்லிருக்காரு. பாகுபலிக்கு முன்னாடியே சேகர் கபூர் பாண்டிங்கிற ஒரு படம் பண்ணலாம்னு இருந்தாரு, பட் ஹி ஸ்லிப்ட் அவுட். அதுக்கப்புறம் கோச்சடையானும் பாகுபலிக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்க வேண்டியது, ஆனா அதுல அனிமேஷன் சிஜி எல்லாம் சொதப்பினதால மிஸ் ஆயிடுச்சு. சோ பாகுபலி தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்னு சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடியே நிறைய ஃபெயில்ட் அட்டெம்ஸ் இருக்கு. பட் லக்கிலி பாகுபலிக்கு ஒரு ப்ராப்பரான டீம், அமேசிங் டேலண்டட் பீப்புள் இருந்ததால அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ராமாயணம், மகாபாரதம் மாதிரியான படங்கள் பண்ண ஆசை, ஆனா சில ஃபேண்டசிஸும் தேவைப்படுது. ஐ திங்க் இந்த படம் அந்த பவுண்டரிஸ், அந்த ரிலீஜியன் எல்லாத்தையும் கட் பண்ணி குளோபல் மார்க்கெட் ஏத்த ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஸ்ருதிஹாசன் கிட்ட கேட்டாங்க, சங்கமித்ரா அசோகாவோட கிராண்ட் டாட்டரா அப்படின்னு, இதை நீங்க கூகுள் தானே தெரிஞ்சுக்கிட்டீங்க? நானும் சங்கமித்ராங்கிற பேரை கேட்ட உடனே கூகுள் பண்ணும்போது அதே இன்ஃபர்மேஷன் தான் வந்துச்சு. ஆனா சங்கமித்ரா அசோகாவோட கிராண்ட் டாட்டர் இல்ல, இட்ஸ் டோட்டலி ஒரு டிஃபரெண்டான கதை, ஃபிக்ஷனல் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதே மாதிரி விமனை போர்ட்ரே பண்ணிருக்கிற விஷயமும் சூப்பரா இருந்துச்சு, அதனாலதான் இந்த படத்தை நான் அக்செப்ட் பண்ணேன். அப்புறம் எங்களோட டேரக்டர் ஆடியன்ஸோட பல்ஸ் ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். சோ கண்டிப்பா சங்கமித்ரா ஒரு குளோபல் பிலிமா இருக்குன்னு சொல்லி ஸ்ருதிஹாசன், ஏஆர் ரஹ்மான், ஆர்யா, ஜெயம் ரவி எல்லாருமே சொல்லிருக்காங்க. இந்த படம் 8th century நடக்கிற சங்கமித்ரா அவளை சுத்தி இருக்கிற கிங்டமோட கதை, தன்னோட நாட்டை காப்பாத்த, நாட்டு மக்களை காப்பாத்த என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றா, அது எப்படி ஓவர் கம் பண்ணி வரா, இதுல ஆர்யா ஜெயம் ரவிக்கு என்ன மாதிரியான கேரக்டர், இதுதான் இந்த படத்தோட சஸ்பென்ஸ். கேன்ஸ்ல ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது ஸ்ருதிஹாசன் மட்டும் இல்ல, ஆர்யா, ஜெயம் ரவி கூட டோட்டலா டிஃபரெண்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன போஸ்டர் பார்க்கும்போது மேபி ஜெயம் ரவியோ இன்னொரு நாட்டோட அரசனோ அப்படின்னு தோணுச்சு, பட் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற போஸ்டர்ல அவரோட கழுத்து கையில சங்கிலி போட்டு இழுத்துட்டு வராங்க. இதை வச்சு பார்க்கும்போது மேபி அவர் ஒரு கடல் கொள்ளையன் கேரக்டர் பிளே பண்றாரோ அப்படின்னு தோணுது. அப்புறம் ஆர்யா அண்டர்டேக்கர் மாதிரி லாங் ஹேர் எல்லாம் வச்சுக்கிட்டு அவரும் ஒரு கடல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறத பார்க்கும்போது மேபி இவரும் கடல் கொள்ளையனா இருக்கலாம், இல்ல ஏதாவது தளபதியா கூட இருக்கலாம். இசை புயல் ஏஆர் ரஹ்மான், சினிமோட்டோகிராஃபர் திரு, சாபுசிரல் மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் 2 முக்கியமான பர்சன்ஸ் இப்ப சங்கமித்ரா படத்தோட ஜாயின் ஆயிருக்காங்க. தனியொருவன் ஐ படங்கள்ல ஒர்க் பண்ண டியோ ரைட்டர் சுரேஷ் அண்ட் பாலகிருஷ்ணன் இப்ப சங்கமித்ரா படத்தோட ஜாயின் ஆயிருக்காங்க. சோ எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் ஒன்னு சேர்ந்து சங்கமித்ரா படத்தை வேர்ல்ட் கிளாஸ்க்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க.